கெபாபிஸ்தான் இப்போ புது மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க. கேப்டன் பிரபாகரன் படம் April 14th, 1991 ரிலீஸ் ஆச்சு. நிறைய இடங்களில் ஸ்க்ரீன்லாம் குடிச்சிட்டாங்க. இப்போ அதுபோல் வந்து 100வது படம் எந்த ஹீரோக்கும் வெற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு இது உடைச்சி விஜயகாந்தோட 100வது படம் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான டைரக்டர் அப்படின்னு. வீரப்பன் பற்றி அப்போ வந்து பெருசாக ஒன்றும் வெளியே தெரியாது, அந்த அட்ராசிட்டி தான் வெளியே தெரிஞ்சுட்டு இருக்குது. என்னைக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கே பெரியப்பா பெரியம்மா எல்லாம் செத்து போயாச்சு. வீரப்பனை சந்திக்கணும்னு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். நான் கேட்டது வீரப்பன் வருவானா, அவங்க சொன்னது அவங்க வீரப்பனுக்கு பயந்ததை விட போலீஸ்க்கு தான் அதிகமாக பயப்பட்டாங்க. வீரப்பனை ஒருத்தர் நாங்கள் சந்தித்தோம், வீரப்பனை விட மிக மோசமானவனுங்க இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை மாற்றம் பெற்றது அந்த வீரப்பனை சந்திக்கிறவர். அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்பை பார்த்தீங்களா, வேசிங்கிற பட்டம் ஆட்டமா பாட்டமா பாட்டு வந்து நான் வந்து அவுட்டோர்ல இருக்கும் எனக்கு வந்து ஷூட்டிங் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு பாட்டு பிடிக்கல சார். யோ பிடிக்கலாம் முடியா அப்படின்ட்டு கேட்டோம். போனோம் ரெண்டு பாட்டியா நே, நீ என்னை பயன்படுத்தவே மாட்டேங்கிற நீ அது இல்லை சார், அதுதான் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு படம் எடுக்க வர சார். இதெல்லாம் வந்து கேப்டன் பிரபாகரன் வச்சு செம்மர் கட்டத்தில் வச்சு பண்ணலான்னு வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும். அது யாருக்கு வந்து இது விஷால் ஆர்ட் சூர்யா இவங்கலாம் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நான் கரெக்டாக இருப்பேன். கேப்டன் பிரபாகரன் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் பிரதமர் ராஜீவ்காந்தியோட கொலை சம்பவம் நடந்தது. அந்த சமயத்தில் இது வெற்றிக்கே அது ஏதாவது பாதிச்சிருந்தா சார், அப்போ அப்போ அந்த சூழல் எப்படி இருந்தது? கேப்டன் பிரபாகரன் படம் April 14th, 1991 ரிலீஸ் ஆச்சு. ராஜீவ்காந்தியோட மரணம் வந்து May 21 நடந்தது. அப்போ வந்து நிறைய இடங்களில் ஸ்க்ரீன்லாம் குடிச்சிட்டாங்க. பிரபா அந்த படம் ஓடிட்டதுனால் ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணாங்க. பிருந்தா தேட்டரு அவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன்லாம் குளிச்சுட்டாங்க. கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ பிரபாகரன்னா அவருக்கு உயிர், விஜயகாந்த் சாருக்கு உயிர், எல்லாம் உதவி இயக்குனராக இருக்கிற காலத்துலேருந்து விஜயகாந்த், ராதாரவி, சந்திரசேகர், பாண்டியன், மணிவண்ணன் இவங்க ஒரு யூனிட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து அந்த தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு யூனிட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் வெறியாக இருப்பாங்க. மணிவண்ணன் சார் வந்து கொஞ்சம் சபாரத்தின் மேலே இதுவாக டெலோவில் இருப்பார் இருப்பார். விஜயகாந்த் சார் கொஞ்சம் வந்து பிரபாகரன் மேலே இருப்பார். அவன் பேசும்போது அந்த சில நேரங்களை கருத்தும் போதெல்லாம் கூட வரும். அதனால் அவர் விஜயகாந்த் சார் வந்து அதில் உண்ணாவிரதம் கூட வந்து அவர் 85 நினைக்கிறேன், 91 சாரி 91 மே மாதம் ஏப்ரல் மாதம் அவர் வந்து பாண்டி பஜாரோட வந்து மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் வந்து அறிவிச்சிருந்தார். அவரே தலைமை தாங்கி நடத்தினார் விஜயகாந்த் சார் விடுதலைப்புக்கு ஆதரவாக. இப்போ பாண்டி பஜார் நானும் அவரோட கலந்துக்கிட்டேன். கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் முன்னாடி மார்ச் ஏப்ரல் மே இதோ பட்டு இதுவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா டெத்துக்கான பிறகு அந்த இதுவாக அவர் வந்திருக்க முடியாது, டெத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அவர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதனால் அவர் மேலே மிக பெரிய வந்து அன்புள்ளவர், ஈர்ப்பும் அன்பும். ஸோ 100வது படத்தோட வெற்றி அப்படின்றது வந்து பெரிய ஹீரோக்களுக்கே வந்து நடந்தது இல்லை. அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ அந்த சமயத்தில் அந்த வெற்றியை அவர் உங்ககிட்ட பயின்ற விஷயங்கள் என்ன சார்? சொல்லுமணி, நீ ரொம்ப முக்கியமான டைரக்டர் வாழ்க்கையில். நிறைய டைரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், உன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். ஆனால் வந்து நான் உன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கிறத விட வந்து நீ வந்து எனக்கு ரெண்டு பெரிய வெற்றியை கொடுத்துருக்க. ஒன்று வந்து என் கல்யாணம், அவர் வந்து 1990 January 30 அவர் கல்யாணம், 1990 January 14 சார் ரிலீஸு. அது முன்னாடி அவருக்கு ஒரு 7-8 படம் கண்டினியூஸ் ஃப்ளாப். அப்போ வந்து எனக்கு கல்யாண பரிசாக நீ அந்த படம் கொடுத்த. அந்த படம் ஓடாமல் வந்து அந்த 9 படத்தில் 10 படம் ஓடாமல் இருந்தால் என்னோடய கல்யாணம் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுவாக இருந்திருக்காது. அந்த மிகப்பெரிய வெற்றிங்கிறது அந்த எல்லா தோல்வியும் மறைச்சி அந்த வெற்றி வந்தது மதுரையில் மிகப்பெரிய ஒரு இப்போ. அதுபோல் வந்து 100வது படம் எந்த ஹீரோக்கும் வெற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு இது உடைச்சி விஜயகாந்தோட 100வது படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு இது கூட. ஸோ நீ என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான டைரக்டர் அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய விருதாக தான் நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் சார் வாழ்க்கை. அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 டைரக்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த 50-60 பேரில் நான் வந்து அவர் வாழ்க்கையில் முக்கியமான டைரக்டருங்கிற ஒரு பேர் வந்தது வந்து அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை விட பாராட்டு வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ஸோ புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் அப்புறம் வந்து வீரப்பன் அந்த கதையை வந்து அந்த வில்லன் கலவுலாம் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான உங்களோட அந்த ரிசர்ச் ஒர்க் எப்படி சார் இருந்தது?
ஆட்டோ சங்கருக்கும் சரி வீரப்பன் கேரக்டருக்குமான ரிசர்ச் ஒர்க், அது நடந்த சம்பவங்கள் ஏதாவது? ஆட்டோ சங்கர் வந்து பெரிய ரிசர்ச் நான் பண்ணலை, ஏன்னா வந்து பத்திரிகையில் பல்வேறு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் லேடிஸ் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பத்திரிகைகளுக்கு ஒரு தீனி அது. அதனால் அவங்களே பல்வேறு கதைகளை உருவாக்கி உருவாக்கி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு போதுமான அளவு வந்து டேட்டாஸ் அதில் கிடையாது, அதை நாங்கள் எடிட் தான் பண்ணணும். அதில் வந்து பல பேர் விரும்பத்தகாத இல்லை வந்து சினிமாவில் சொல்ல முடியாத நிகழ்ச்சிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து 1% தேவைப்பட்டதுன்னா அவங்க 100% வந்து அன்றைக்கி பத்திரிகையில் அது எல்லாமே கிடச்சிடுச்சு. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, வீரப்பன் மட்டும் அப்படி கிடையாது. வீரப்பன் பற்றி அப்போ வந்து பெருசாக ஒன்றும் வெளியே தெரியாது, அந்த அட்ராசிட்டி தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து அந்த பேக்ரவுண்டே நான் புதுசாக இருக்கணும்னு சூஸ் பண்ணேன். முதல்ல வந்து சிட்டி ஃபர்ஸ்ட் படம் வந்து எனக்கு ஒன்லி நைட் கால் ஷீட்டு, அதனால் என்ன அந்த படத்தையே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் எடுத்துட்டோம். எல்லாமே வந்து நைட்டு தான், அதனால் வந்து அது வந்து ஒரு இருட்டான இது பிளாக் பேக்ரவுண்டு. அடுத்தது கான்ட்ராஸ்டாக க்ரீன் பேக்ரவுண்ட் எடுக்கணும்னு தான் இந்த கார்டு இந்த இது எடுத்தோம். அது எடுக்கும்போது இதுக்காக நான் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 35,000-40,000 kilometers நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் வித்து என்னோடய அசிஸ்டண்ட்டு, நான் என் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து கார் டிரைவர், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், 4 ஜிப்ஸி ஜீப்பில் போவோம். அதிலே பெட்ஸ் அதுலேயும் இருக்கும். இப்போது ஃபாரஸ்ட்லாம் போகும்போது நாங்கள் ரிட்டர்ன்லாம் வரமாட்டோம், எவ்வளோ தூரம் போகிறோமோ போயிட்டு ஒரு 7 அங்கேயே ஒரு இது பண்ணிட்டு நைட் ஹால்ட் அதிலே இது பண்ணிட்டு அங்கே கீழே பாய் வச்சு படுத்துட்டு அங்கே அருவி ஏதோ ஒரு அருவி இருக்கும், அங்கே வேப்பங்குச்சி அதெல்லாம் கடித்தேன், அதிலே வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு போகிற வேலையை எங்கள் டிஃபன் சாப்பிட்டு எங்கே கடையில் கிடச்சி. அப்போ போகும்போது இந்த ஃபாரஸ்ட் வழியெல்லாம் போகும்போது நான் கேட்பேன், வந்து ட்ரைபிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, வீரப்பனை சந்திக்கணும்னு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அப்போ போகும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிப்போம், நீங்களாம் வீரப்பன் வருவானா அப்படின்னு. அவர் வருவாருங்க அப்படின்னா. அப்புறம் போலீஸ்காரங்களாம் வருவாங்களா? அவனுங்களாம் வருவானுங்க அப்படின்னா. நான் கேட்டது வீரப்பன் வருவானா, அவங்க சொன்னது அவர் வருவாருங்க. போலீஸ்காரங்களாம் வருவாங்களா, அவனுங்க வருவானுங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, எனக்கு வீரப்பனை பற்றியான ஒரு இது வந்து மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் அவங்ககிட்ட நான் விசாரித்த வகையில் என்னென்னா, அவங்க வீரப்பனுக்கு பயந்ததை விட போலீஸ்க்கு தான் அதிகமாக பயப்பட்டாங்க. போலீஸ் அங்கே உள்ளே வந்தால் அவங்க சொன்னதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக என்னால் சொல்ல முடியாது, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. பண்ணி அங்கே கேம்ப் போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. வயசுக்கு வந்த பொண்ணுலேருந்து கேள்வி வரைக்கும் வந்து அவங்களோட பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துவாங்க. கணவன் வெளியே இருக்கும்போதே மனைவி உள்ளே வச்சு அவங்க வந்து கற்பழிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொன்ன அப்போ போலீஸ்காரங்களை பார்த்து போலீஸ் வந்தாவே இவங்க யூரின் போகிற அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு இப்போ போலீஸ்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான், போலீஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ரெண்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் இவங்க அவங்களோட தீனியமாக தான் இருந்திருக்காங்க இவங்க. அப்போது இவன் எப்படி வீரப்பன் எப்படின்னு, வீரப்பன் வந்து என்னென்னா ஒரு சிட்டு பாலிசி, இவங்க உடைமைகளையோ பெண்களையோ யாராவது தொட்டால் தண்டனை வந்து மரணம் தான். அதுபோல் அவங்களோட உடைமைகளை ஏதாவது திருடிட்டா அதுக்கும் மரணம் தான். அப்போது அவங்க வந்து இவங்களுக்கு தட்டே பண்ண மாட்டாங்க, அதனால் இவங்க அவங்கள பற்றி எந்த தகவலும் போலீஸ் கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் தகவல் கொடுக்காதால இவங்களை போட்டு அடிப்பாங்க, இல்லை இந்த வன்முறையை பயன்படுத்துவாங்க. அப்போது அவங்க அப்போ தான் வந்து நான் வீரப்பனை பற்றியான ஒரு என்னுடைய இது வந்து மாறுது. அப்போ ஏறக்குறைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வீரப்பன் ஒரு கேரக்டர் தான் இருக்கும், வீரப்பனை விட மிக மோசமானவனுங்க இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை மாற்றம் பெற்றது. அந்த வீரப்பனை சந்திக்கிற ஒரு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்ரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி, அவன் இருக்கிறானா இல்லையான தெரியல, ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்ப பாத்தீங்களா, வேசிங்கிற பட்டம். வீரப்பனை ஒருத்தர் நாங்க சந்திச்சோம், வீரப்பனை வந்து ஒருத்தர் அப்போ இவர் நம்ம இதுல வந்து எங்க கூட பாக்கியராஜ் சார் ஒர்க் பண்ண ஒரு ஜான் அமிர்தராஜன், அவர் வந்து பாக்கியராஜ் சார் படத்துல ஹிந்தி பண்ணிட்டு ஒரு படம் ஒரு காமெடி படம் பண்ணாங்க, இன்று போய் நாளைவா இல்லை, அதில் வந்து அவர் ஹிந்தி பட்டு நடிச்சிருப்பார். அவர் வந்து மணிவண்ணன் சார் டாஸ்டன்ட்டு அப்படியே எங்கிட்டையும் வந்தார். அவர் கோயம்புத்தூர் அவர் வீடு, அவரும் வந்து ஒரு ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீ அது அப்போ நாங்கள் போனோம், போன பிறகு அவங்க யாரும் வேற யாரையும் வரக்கூடாது சொல்லிட்டாங்க. வந்த பிறகு அப்புறம் அது வந்து 90 June-July அந்த மாதிரி சமயம் அது. அப்புறம் நான் மட்டும் போனால் ஒரு நாள் ஸ்டே இதே மாதிரி இது ஸ்டே பண்ண வச்சாங்க, ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ண வச்சாங்க. அப்புறம் என்னோட இது கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, என் கூட யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா இது போல் அப்படிலாம் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து
ட்ரெஸ் எல்லாம் கூட அவங்களோட ட்ரெஸ்ஸு. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு அதுக்கு மறுநாள் தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே வந்து போயிட்டு இன்னொரு இடம், அந்த இடத்துலேருந்து எனக்கு இவங்க திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் போய் ஒரு 1 ஹவர் பேசணும். எந்த இயர் சார் இது? 1990. என்ன பேசிக்கிட்டீங்க சார் அப்போ? வந்து அவருக்கு வீரப்பன் வந்து ரெண்டு கேரக்டர், வீரப்பன் கண்ணன் நடிக்க ராஜ்குமாரை கடத்தின பிறகு வீரப்பன் வேற, அதுக்கு முன்னாடி இருந்த வீரப்பன் வேற. ராஜ்குமாரை கடத்தின பிறகு நிறைய பேர் அப்போ வந்து நிறைய பேரோட அறிமுகமும் இல்லை வந்து இது ஒரு பிரெயின் வாஷாக அவருக்கு வந்துட்டு, நான் வந்து இந்த இதுக்கு இவர் பாதுகாவலன், நான் இந்த ஏரியாவோட பாதுகாவலன், இல்லை இங்கே இந்த ஏரியா மக்கள் இப்போ தமிழரோட பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு. அதுக்கப்புறம் அது நான் பார்க்கும்போது அந்த எண்ணம் இல்லை, ஆனால் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆன்டி ஹீரோ கதை இருக்கு இல்லையா, அது போல தான் அவரோட பேச்சு அவர் பண்ணது. ஏன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன காரண காரியங்கள், ஏன் அவங்கள கொன்னார், இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை எப்படி ஏமாத்தினாங்க, சொந்தக்காரங்க எப்படி ஏமாத்தினாங்க. அவர் 2-3 பேர் எம்எல்ஏஸு ஒரு மினிஸ்டர் மேலே மிகப்பெரிய இது, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. 2-3 எம்எல்ஏஸ் வந்து அவர் அதான் அவங்க தான் இவர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவர் கூலிக்கு தான் அவங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்காரு முதல்ல. எப்படி வந்து உள்ள பையனாக இருக்கும்போது எப்படி உள்ளே வந்திருக்கு, மாடு மேய்ச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. வரும்போது வருவோம், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இவங்களை இது பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன விஷயமாக சொல்லிட்டு வந்தார். ஒரு பெரிய நிறைய நேரம் இல்லை, ஏன்னா அவங்க ஆன் த மூவ் இருக்காங்க. ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல 1 ஹவருக்கு மேலே இருக்கிறது இல்லை. இயற்கையோட ஒன்றிட்டதால் அவங்களுக்கு எப்படின்னா இந்த காட்டு மிருகங்களை போல் வந்து இன்னொரு அறிவு ஒன்று அவங்களுக்கு இருக்குது. ஒளியோட இது மிருகங்களோட இப்போ பறவை பறக்குது இல்லை வந்து மிருகம் சத்தம் கேட்குதுன்னா அங்கே ஏன் வந்து திடீர்னு வந்து ஒரு பறவை பறந்தால் எப்படி பறக்கும், பறவை வந்து தானாக இறை எடுக்க பறந்தால் எப்படி பறக்கும், யார் ஆட்கள் வரும்போது எப்படி வந்து விருட்டுன்னு கிளம்பும், இதையெல்லாம் அந்த பறவை பறக்கிறத வச்சே அவன் வந்து அங்கே என்ன ஏன் அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்புறம் வந்து புகை வராமல் எப்படி சமைக்கிறது, சமைச்ச உணவுக்குள்ளே இரு எப்படி வந்து தடையும் இல்லாமல் மாற்றுறது. இப்போ சாப்பிட்டு போட்ட எச்சம் இருந்தால் அந்த எச்சத்தை வச்சு இவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க, எப்போ இருந்திருக்காங்கன்றது, அது எப்படி வந்து அதை இது பண்ணுறது, எப்படி அங்கே உணவுப் பொருட்களை எப்படி கொண்டு வருது, கான்ட்ராக்ட்ஸை எப்படி கொண்டு வருது, இது எல்லாமே வந்து என்னென்னா அது ஒரு ஜீனியஸ் தன்மை. அது ஒரு ஜீனியஸ், அது வந்து கடைசி வரைக்கும் அவரை பிடிக்க முடியாமல் இருந்ததுக்கு இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஒரு 3 நாள் இப்போ எப்படி வந்து அரசாங்கம் வந்து இல்லை ஒரு மிலிட்ரி வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அட்டாக்கிங் டிபார்ட்மெண்ட்டு, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து வச்சுருக்கோ அது மாதிரி அவங்க வந்து அது அதுக்குன்னு ஒரு சர்க்கிளில் அங்கே இருக்குது. யாரும் ஒருத்தர் ஒருத்தர் அதிகாரத்தில் ஒருத்தர் தலையிடுறது இல்லை, யாரும் யாருக்கும் சொல்லி யார் எங்கே போய் நிற்கணும், யார் எங்கே இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு ஒரு இராணுவ அமைப்பு மாதிரி அது தோணுச்சு எனக்கு. யாரும் நீங்கள் சொல்லலை, அவங்களாம் இதெல்லாம் சொல்லலை, நான் அதை கவனிக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பயிற்சி பெற்ற இராணுவம் மாதிரி அவங்க அது உள்ளே இருந்தது. ஆனால் ஒரு பயம்தான் எனக்கு, என்ன இப்போ நானும் ஒரு ஃபெமிலியர் கிடையாது அப்போ வந்து, ஒரு வேளை வந்து ஃபெமிலியராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு மரியாதை இருக்கலாம், யாரோ இப்போ என் உருவம் கூட ஒரு சின்ன இதுவாக இருக்கும் வச்சுங்க, அவரும் என்னை பெருசாக கன்சிடர் பண்ணல. ஏதோ வந்து என்ன சொன்ன ஒரு ஆள் வந்து இது மாதிரி சினிமா மேலே அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட், சினிமா வந்து ஒரு உரக்க உரத்த குரலில் பாடுறது, அதில் இந்த டிஎம்எஸ் மாதிரி பாடுறது, அதில் கொஞ்சம் அவர் பழைய சினிமா மேலே வந்து பிரியம் உள்ள ஒரு ஆளாக இருந்தது. விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல பயம் கூட கொஞ்சம், ஆனா வந்து நமக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆள் வந்து சொன்னாரு அது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் அது மாதிரிலாம், அதாவது வந்து அவசியம் இல்லாம யாரையும் தாக்குறது இல்ல, அவசியம் இல்லாம யார்ட்டையும் இது பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிதான் சரி ஒரு ரிஸ்க் எடுத்துனாங்க. ஸோ இந்த 2 படங்களில் வந்து நீங்கள் க்ளோஸாக இருந்த ஆட்கள் வந்து விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ராவுத்தர் சாரும் கூட நீங்கள் க்ளோஸாக இருந்த 2 படங்கள், அவங்களோட நட்பை பார்த்து நீங்கள் வியந்த சில தருணங்கள் இருக்கா சார்? சார் எனக்கு இப்போ வந்து 58 வயசு ஆகுது, நான் 1000000 மனிதர்களை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் அவங்க ரெண்டு பேர் நட்பு மாதிரி நான் எந்த நட்பும் பார்த்ததில்லை. அது கணவன் மனைவியை விட புனிதமானது, காதலர்களை விட அன்பானது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விட குழந்தைத்தனமானது. விஜயகாந்த் சாருக்கு சில நேரங்களில் வந்து அவர் பாஸ் மாதிரி இருப்பார். இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் சார் வந்து 100 படம் பண்ணால் கூட இப்படி லைனாக பேப்பர் இருக்கும், இப்படி வச்சுருப்பாங்க கை பேனை, இப்படி கொடுத்தாங்கன்னா இப்படி ஃபைல் இப்படி வச்சார்னா இப்படி வச்சிருப்பார், ஃபைல் வச்சார்னா இப்படி தான் காமிப்பாங்க, இப்படி கையெழுத்து போட்டுனே இருப்பார். இது உள்ளே என்ன இருக்கலாம்
அது கூட இப்ராஹிம் ராவத்தர் வரமாட்டார். இப்ராஹிம் ராவத்தர் அமிச்சார்னு ஒரு ஆள் வந்தாலே அந்த கையெழுத்தை போட்டுனே இருப்பார். அது செக்காக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், என்ன வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, ஆஃப்டர் கேப்டன் பிரபாகரன், ஆஃப்டர் கேப்டன் பிரபாகரன் திருமூர்த்தின்னு ஒரு படம் நடக்குது. அதில் வந்து டைரக்டர் வந்து இவர் பவித்ரன் சார் டைரக்டர். அவருக்கும் அவருக்கும் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். விஜயவாணியில் ஷூட்டிங் நடக்குது. நேராக வந்து மத்தியானம் வந்து பிரேக்கில் நேராக இங்கே வந்துட்டார். நேரம் ராவத்தர் வந்து எப்பவும் அது மாதிரி வரமாட்டார் இல்லையா. அப்போ நான், ராவத்தர், விஜயகாந்த் சார், இன்னொருத்தர் அவரோட சேகர்னு ஒரு பையன், அவரோட ஹஸ்பண்ட்மா இருப்போம், நாலு பேர் தான் இருக்கும். அப்போ அது மாதிரி யாரும் இல்லாதுன்னா அவர் வாடா போடான்னு பார், யாராக இருந்தாங்கன்னா வாங்க கேப்டன் அப்படின்னு பாரு. ராவத்தர், என்னடா என்ன வந்திருக்கு, இல்லை இல்லை அந்த டைரக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் அந்த நான் பாட்டு வந்துட்டேன் நான், அப்படியா என்ன பண்ணேன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னார். ஒன்று சொன்னார், ஒரு நாலஞ்சு வார்த்தை, கேவலமான வார்த்தையெல்லாம், அதெல்லாம் நம்மளாம் பேச முடியாது சொல்லிட்டு முதல்ல எழுந்துடுறாங்க. முதல்ல அங்கே போட்டி ஃபஸ்ட். உனக்கும் டைரக்டருக்கும் சண்டைன்னா ப்ரொடியூசர் உனக்கு பணம் கொடுத்தாரா, டைரக்டர் உனக்கு பணம் கொடுத்தாரு, ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கி டைரக்டர் சண்டை போட்டு நீங்கள் வந்து நிற்கிற போட முதல்ல எழுந்துருச்சு. அதெல்லாம் நான் போக மாட்டேன் டே, எந்திர முதல்ல இல்லை இல்லை நான் வந்து சாப்பிட்டு போகிறேன், இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்கூடாது, நீ அங்கே சண்டை போட்டு இங்கே வந்து சாப்பிட்டேன்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது, புரியுதா, முதல்ல கிளம்பு இங்கேருந்து அங்கே போய் சாப்பிடணும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, சண்டை போட்டு வந்த மாதிரி அங்கே போய் சாப்பிட, டே டே போட எழுந்துருச்சு முதல்ல போய் சாப்பிடும், அங்கே கேட்டால் சண்டை போட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது, நீ வயிற்று வலி அங்கே வந்து டாய்லெட் சரியில்லை எங்கள் டாய்லெட்டுக்கு வந்தேன்னு சொல்லணும் சார். அப்படியே குழந்த மாதிரியே எழுந்தார், கிளம்புனார். இவர் திருப்பி கண்ணாமனா திட்டினார், அதுவா அதை நம்ம பப்ளிக்காக சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணாமனான விஜயகாந்த் சார் அவனை திட்டி, என்ன தாலி இருக்கிறதுக்கே நீ வந்தாடா, நீ என்னடா நீ அப்படி சொன்ன சாப்பிடுச்சிரு வந்துடுச்சிருன்ட்டு போய் காலை உட்காந்து ஏடா வண்டி. இது இதுதான் அந்த அவங்களோட நட்பு, என்ன சொன்னாலும் ராவத்தர் சொன்னதான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி அந்த நட்பு. அந்த வளர்ந்த பிறகு நான் இப்போ நான் சொல்கிறது வந்து நூறு படம் நடித்த பிறகு, நூறு படம் நடித்த பிறகு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது அந்த நட்பு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஆயிரக்கணக்கான விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த நட்புகளில் விஜயகாந்த் சார் இப்போ அவங்களோட நட்பு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். உங்களோட பல படங்களுக்கு வந்து இளையராஜா சார் வந்து இசையமைச்சிருக்கார். ஸோ அவர்கிட்ட கம்போசிங் பண்ண தருணங்களில் மறக்க முடியாத விஷயங்கள் இப்போ நினச்சாலும் இந்த பாட்டு உருவான விதம்னு நம்ம நான் பெரும்பாலும் வந்து இளையராஜா சார்கிட்ட வந்து டிஸ்கஷனே பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு வந்து இசையை பற்றி பெருசாக எனக்கு அவ்வளோ நாலெட்ஜ் கிடையாது. பெருசாக அவர்கிட்ட எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு ஒரே தடவை வந்து ஆட்டமா பாட்டமா பாட்டு வந்து நான் வந்து அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வந்து ஷூட்டிங் கொடுத்தனுப்பிச்சாரு. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. உடனே அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, கால் ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணணும், எஸ்டிடி பண்ணணும், எஸ்டிடி காட்டுக்குள்ளே. அப்போ வந்து ஆண்டிப்பட்டி கணவாயில் அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நான் வந்து அங்கேருந்து வந்து மதுரைக்கு வந்து தான் கால் பண்ணணும். மதுரைக்கு வந்து கால் ரெஜிஸ்டர் பண்ணி நைட் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பாட்டு பாட்டு பிடிக்கல சார், யோ பிடிக்கலாம் முடியா அப்படின்ட்டு சார், பிடிக்கலாம் ஓகே சார், ஆனால் இந்த பாட்டை எடுக்க முடியாது, இந்த பாட்டு ஹிட் ஆகாது, ஹிட் ஆகாது, இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை, நீங்கள் தான் பாட்டு இல்லாமல் படம் எடுக்கக்கூடாதுனு சொன்னீங்க, அதனால் உங்களுக்காக தான் சார் ரெண்டு பாட்டு வச்சுருக்கேன், இது எனக்கு பிடிக்காத பாட்டை வந்து எடுத்து அது இது பண்ணுறது நான் எடுக்க மாட்டேன். ஆமாம் ஐயா, நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது இருக்க மாட்டீங்க, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து பாட்டு பிடிக்கல, உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் பண்ண முடியாது. அவர் எப்படின்னா என் கூட கொஞ்சம் ஒரு அப்பா பையன் மாதிரி எங்கள் உறவு இருக்கும். மணிவன சார்கிட்ட நான் இருந்ததால் நான் அப்படியே வந்து கலைமணி சார் மணிவன் சார்கிட்ட நான் அப்படியே போயிட்டுருக்கும்போது அவர் 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 நம்ம பையன் மாதிரியே நினச்சிப்பார், அதனால் கொஞ்சம் இதுவாக கூட என்கிட்ட பேசுவார். நானும் கொஞ்சம் அந்த இதோட நான் பண்ண முடியாது சார் அப்படின்னு, என்னதான் என் உனக்கு உனக்கு அப்படின்னு சார், எனக்கு வந்து இந்த பாட்டு எப்படி வேணும்னு சொல்ல முடியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஷோலே சாங்கு எனக்கு இது மாதிரி வந்து சாங் அது மாதிரி அது மாதிரி சுச்சுவேஷன் சார் இது அப்படின்னு சொன்னேன். டக்குனு ஒரு ஃபோனை வச்சுட்டேன். அப்புறமா தான் வந்து அன்னைக்கு நைட்டே இது பண்ணி மார்னிங்கு இது பண்ணி மார்னிங் மத்தியானத்துக்குள்ளே ட்ராக் அனுப்பிச்சிட்டாரு. மத்தியானம் சாங் ரெக்கார்ட் பண்ணி இது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நைட்டு இந்த ஆட்டோமா பாட்டவங்க சாங் அமைச்சார். அது வந்து ஷூட் பண்ணி வந்தோன்னே நிறையா அந்த பாட்டாக நல்லா இருக்கான்னாரு. ஓகே சார் நல்லா இருக்கும். அடுத்த படத்துக்கு போனேன். போகும்போது யோ நீ வந்து புலன் விசாரணையும் சாங்கு அதில் ரெண்டு சாங் எடுத்த ஒரு சாங் கட் பண்ணிட்டோம், ஒரு சாங் தான் இருக்குது கேட்டோம் போனோம் ரெண்டு பாட்டியா, நீ என்னை பயன்படுத்தவே மாட்டேங்கிற நீ அப்படின்னு, இல்லை சார் அதுதான் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு படம் எடுக்க போகிறேன் சார், உங்களுக்காக ஒரு படம் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து
ஏழு சாங் வேணும் சார். ஏழு சாங் என்ன அது அப்படின்னாரு. இல்லை ஏழு சாங் சரி ஓகே. என்ன கதை மட்டும் அவருக்கு சொன்னேன், இதில் வந்து ஒரு மூணு டுயட் வேணும், ஒன்று வந்து அந்த பாட்டி பார்த்து பையன் பாடுற மாதிரி வேணும், ஒன்று மன்சூரலிக்கான இவ்வளோதான் நான் அவர்கிட்ட சொன்னது. மீதெல்லாம் வந்து அவராக தான் இது பண்ணார். எந்த என்னோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். அதில் இந்த பாட்டு வேணும் அந்த பாட்டு வேணும் அதெல்லாம் கூட நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். லிரிக்ஸ் மட்டும் கொடுத்தாருன்னா லிரிக்ஸ் எனக்கு என்னென்ன வேணும் அது கொடுத்தா இருக்காரு. அதனால் பெரும்பாலும் இளையராஜா சார்கிட்ட வந்து நான் வந்து பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் உண்மையாகவே எனக்கு வந்து அதை டியூனாக கேட்கும்போது வந்து அதை டிசைட் பண்ணக்கூடிய இது கூட எனக்கு வந்து அவ்வளோ கம்மி தான் எனக்கு. அதனால் வந்து அவரே டிசைட் பண்ண சொல்கிறோம், நீங்கள் எனக்கு இது வேணும் டுயட் வேணும். சில சமயங்களில் பாட்டாக கேட்டுட்டு எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்வேன். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், நான் அதிர அடிப்படையில் வந்து ஒரு பாட்டை கொடுத்து அந்த பாட்டை ஷூட் பண்ண பிறகு, யோ என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துப்போ நான் வேறு சாங் கொடுத்துருக்கணும் உனக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எங்கள் உறவு அப்படி தான் இருந்தது. அதனால் நான் பெருசாக சார்கிட்ட வந்து எப்போவுமே எனக்கு இத்தனை பாட்டு அப்படின்னு சொல்லுவேன் தவிர பெருசாக விட்டது. ஓகே சார், உங்களோட முதல் படம் புலன் விசாரணையோட இரண்டாம் பாகமும் நீங்கள் எடுத்திருந்தீங்க. ஸோ கேப்டன் பிரபாகரனுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? கேப்டன் பிரபாகரன் அதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து கேப்டன் பிரபாகரன் வச்சு கேப்டன் பிரபாகரன் இப்போ இது கண்டிப்பாக பண்ண முடியாது. விஜயகாந்த் சார் வந்து இப்போ உடனே சரியில்லாமல் இருக்கிறதால. ஆனால் இப்போ வந்து சாண்டல் இது பண்ணேன். இப்போ ரெட் சாண்டல் வந்து ஒரு படம் பண்ணலான்னு வந்து செம்மக்கட்டத்தில் வச்சு பண்ணலான்னு வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பட் அது வந்து தெலுங்கில் இப்போ ஒரு படம் வந்துட்டுருக்கு, அதனால் வெயிட் பண்ணுறேன். அது என்ன மாதிரியான படம்? அது சம்மந்தமாக இருக்காமல் இருக்குது. சிலருக்காக வெயிட் பண்ணுறோம், அது என்ன மாதிரி படம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். அது இல்லைன்னா அது பேஸ் பண்ணி ஒரு ரெடி பண்ணிடுறேன். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும். அது யாருக்கு வந்து இது விஷால் ஆர் சூர்யா இவங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் கரெக்டாக இருப்பேன், அதை அவங்க டிசைட் பண்ணணும். இருந்தாலும் அந்த படம் முதல்ல புஷ்பா வரட்டும்னு பார்க்குறேன். என்ன எனக்கு அது வராமல் அந்த படத்தை அதே மாதிரி எடுத்துட்டா நல்லா இருக்காது, அதனால் அதை வெயிட் பண்ணுறேன். இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நிறையா பேர் வந்து இயக்குநராக ஒரு சமயத்தில் வந்துகிட்டே இருந்தாங்க சார். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு அந்த ஃப்ளோ குறைஞ்சிருச்சுல்ல சார். அதோட விஷயம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்புக்கு வந்து ஃப்ளரிஷ் ஆகும் சார். ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டே இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ வந்து உதவியாளராக இருந்து அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வரணுங்கிற ஒரு காலகட்டம். அப்போ வந்து குறிப்பிட்ட சில பேர் தான் அவங்களுக்கு உதவியாளர் சேர முடியும். உதவியாளர் சேர்றது கஷ்டம். அப்போது அது மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. அப்போ ரியல் பிரைன்ஸ் வெளியே இருந்து வர முடியாது. அப்போது நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வரும்போது அந்த ஆபாவனன் சார் வந்து அந்த ஒரு பிரெயினை வந்து வெளியே கொண்டு வந்து விஜயகாந்த் சார் மூலமாக அது ஒரு வழி காமிச்சதால அந்த சக்ஸஸ் இதுவானோடனே எங்களை வந்து அவங்க வெல்கம் பண்ணாங்க. இப்போ எங்கள் மூலமாக வர்ற இது வந்துட்டு வந்த பிறகு இப்போது நாங்களும் இல்லாமல் வந்து உதவியாளர்களாக வந்து இல்லாமல் புதுசாக வர்றவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு சக்ஸஸ் கொடுக்கும்போது இப்போ இது மாதிரியும் பண்ண முடியும்னு வரும்போது அவங்களேருந்து இப்போது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கதை ஓப்பன் ஆகிடுச்சு. முதல்ல உதவியாளர்கள் கதை மட்டும் வந்து இது மூலம் வந்துட்டே இருந்தாங்க. ரெண்டாவதாக வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிஎஃப்டிங்கிற ஒரு கதை ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. இப்போ மூணாவதாக வந்து ஃப்ரம் தி சொசைட்டிங்கிற இதில் வந்து நேரடியாக வர ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாசல் திறந்துருச்சு இப்போது. ஸோ அது அதன் மூலமாக வந்து இப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 10 பேர் தான் படித்து வர முடியும். உதவியாளர்கிட்டருந்து ஒரு 100 பேர் தான் வர முடியும். ஆனால் சொசைட்டிலேருந்து 1000 பேர் வர முடியும். அப்போ இதனோட வருகை வந்து அதிகமாக இருக்குது, அதை நம்ம தடுக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சில பேர்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க படங்களை பற்றியோ சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க சார். பா ரஞ்சித் சமூகத்துக்கு திரைப்படத்துறைக்கு தேவையான ஒரு கலைஞர். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னா, கோபம் விவேகம் ரெண்டு இருக்கு. விவேகம் தான் வெல்லும். காலம் வந்து கோபம், சார்பட்டா வந்து விவேகம். அப்போது அந்த விவேகம் தான் வெல்லும். என்னை அடித்தாங்க நான் பழி வாங்கணும், இது வந்து கோபம். நாங்கள் பாதிக்கப்பட்டோம், இதிலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம் அப்படிங்கிறது விவேகம். அது கலைஞர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த விவேகமாக வர்றது நல்லா இருக்குங்கிறது ரஞ்சித்துக்கு நான் கொடுக்குற ஒரு வேண்டுகோள் அட்வைஸ். வெற்றிமாறன் வந்து திரைப்படத்துறையில் ஒரு புதிய கோணத்தை திரைப்படத்துறைக்கு கொண்டு வர ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வெற்றிமாறன். ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், ஹீரோ வந்து அழகாக இருக்கணும், ஹீரோக்கு ஹீரோயின் இப்படி இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும், இந்த கதை இருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் கதை களத்திலிருந்தே ஒரு கேரக்டரை உருவாக்கி
அதன் மூலமும் ஒரு நல்ல ஹீரோ உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து வெற்றிமாறனோட ப்ளஸ். அதுதான் வந்து அவரோட அசுரன் வந்து அவரோட மொத்த எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட சமூகமும் கோவப்படாமல் பாதிக்க வைத்த சமூகமும் கோவப்படாமல் அடடா இது இருந்தால் தான் சரியாக இருக்கும், இதெல்லாம் சரியில்லை நம்ம பண்ண சரியில்லைன்னு பண்ணவங்களே யோசிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த படத்தோட வெற்றி, அது வெற்றிமாறனோட வெற்றி. மாரி செல்வராஜ் காலாவுக்கும் சார்பட்டாவுக்கும் இருக்கிற இது தான் வந்து மாரி செல்வராஜுக்கும் சொல்ல விரும்புகிறேன். மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாளுக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற இது தான், பரியேறும் பெருமாள் விவேகம், கர்ணன் வந்து கோபம். அதனால் மாரி செல்வராஜ் வந்து இந்த விவேகம் அப்படிங்கிறதோட ஒரு கலை கலைஞனாக இந்த சமூகத்தை ஒன்றிணைச்சு தன்னுடைய சமூகத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு இருக்கிறது இரு அது அப்படி தான் பண்ணால் நல்லாயிருக்கும் வருது. மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார். கார்த்திக் சுப்ராஜ், கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு கமர்ஷியலைஸ்டு டைரக்டர், அது நவீனத்தை திரைப்படத்துறையை நவீனமாக்கி கமர்ஷியல் பண்ணுற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். லோகேஷ் கனகராஜ், லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கியிருந்தார் மாஸ்டர், ஆனால் கைதி வந்து அதோட சிறந்த படமாக எனக்கு தோணுச்சு. மாஸ்டரில் சிறந்த கேரக்டரை உருவாக்கியிருந்தாங்க, இப்போ விஜய் சேதுபதி மாதிரி மாதிரி கேரக்டர்ஸ் உருவாக்கியிருந்தாங்க. பட்டு ஒரு டைரக்டராக வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அதனால் விளைந்த நன்மைகள் கொஞ்சம் கம்மி, கைதியை விட மாஸ்டரால் விளைந்த நன்மை கம்மி தான். மாஸ்டர் சிறந்த திரைப்படம் கமர்ஷியல் நல்லா ஹிட் ஆச்சுங்கிறத விட ஆனால் அந்த திறமைகளை வந்து வேறு இதில் இன்னும் கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினா கைதி மாதிரியான இது வந்து விஷயமே இல்லாமல் அவ்வளோ பிரம்மாண்டமான இது கொண்டு வரும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற படத்தில் அந்த ஸ்கூல் பேக்ரவுண்டை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியாத வந்தது. அதனால் வந்து நீங்கள் கைதி மாதிரி திரைப்படங்கள் உருவாக்குங்க, அது மாதிரி உங்களுடைய இது வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குங்கிறது லோகேஷ். மம்முட்டி சார் வந்து முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு எனக்கும் பிரச்சனை வந்துடுது, இது மாதிரி கிராக்கு கிட்டலாம் நான் ஒர்க் பண்ண முடியாது, என்ன கிராக்காக இருக்கான் டேரக்டர். நேதுபதி கோபம் வந்தது பாட்டே கிளப்பிடுவேன். அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் மேலே பெரிய விருப்பம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபங்க்ஷன் நான் தான் வந்து ஷோ டைரக்டராக இருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இவர் எழுந்து அப்போது நாங்கள் கவுன்சிலில் வந்து அவருக்கு வந்து ஒரு நான் கோஆபரேட் கொடுக்குறதோ இது சம் அதில் நான் ஒரு ஆளாக இருக்கேன். அப்போ அவருக்கு என் மேலே அதில் வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டுருக்கலாம். முதல் பாடல் நான் தான் எழுதுனேங்கிறது என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியாது. விஜய் சார் நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஆமாம், விஜய் சார்லாம் என்ன பேசினதே கிடையாது. சாமி சில போலே பிறந்து பூமியில நடந்தா அவங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. அப்படிலாம் யுகபாரதியின் ஒரு பாட்டு எழுதுறாரு, எழுவயலுங்கிற சொல்லே வந்து ஒரு பாட்டினுடைய பல்லவியா யாருமே யோசிக்க முடியாது. ஆனா அந்த வார்த்தை வந்து நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னாக்க கம்பராமாயணத்துல இருந்து எடுத்தேன். கெபாபிஸ்தான் இப்போ உங்க மெனுல மந்தி ரைஸ், பட்டர் நான், பரத்தா, கிரேவி வெரைட்டி, சிசிலர் ப்ரௌனி, மொஜிட்டோனி எக்கச்சக்க வெரைட்டி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க.